நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இந்தியா சீனாவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்குது, எதற்கும் தயார் என்று சொல்லியிருக்கிறது. எதற்கும் தயார் என்றால் வம்புக்கு அழைக்கிறதா அல்லது வெளுத்து வாங்குவதற்கு அழைக்கின்றதா. இப்ப நிறைய நண்பர்களும் சொல்லுவீங்க, சீனாவுடைய அடாவடித்தனம் ரொம்ப அதிகரிச்சு போச்சு, உலகமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டு நோயை தீர்ப்பதற்கும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் போராடி கொண்டிருக்கும் போது சீனாகாரம் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லையை மாற்றி அமைப்பதற்கு போராடி கொண்டிருக்கின்றான். அந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்து தான் இந்தியா வெளுத்து வாங்கத்தான் முடிவெடுத்திருக்கிறது என்று சொல்வாங்க. இந்தியா எதற்கும் தயார் என்று சொல்லுது. எதற்கும் தயார் என்று சொன்னால் என்ன பொருளாகிறது? இந்தியா எதற்கும் தயார் என்று இப்போது முடிவெடுத்திருக்க காரணம் என்ன? இப்போ ரெண்டாவது விஷயமா பேச போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப லடாக் முழுவதும் பாத்தீங்கன்னா குளிர்காலம் தொடங்கியாச்சு. இந்த குளிர்காலத்துல வாழ்வது என்பதே கடினமான விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது இந்தியா சீனா போர் வந்தால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? நிறைய நண்பர்களும் பேசியிருப்பாங்க யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று. அதுல மறக்காம குறிப்பிட்டிருப்பாங்க ரெண்டு விஷயம். சீனாவிடம் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது, நிறைய படை வீரர்கள் இருக்காங்க என்று சொல்வாங்க. நிறைய குவாண்டிட்டி இருக்கிறது, ஆனா குவாலிட்டி இருக்குதா என்று கேட்பாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட குவாலிட்டி கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, சீன வீரர்களுக்கும் சீன ஆயுதத்துக்கும் இருக்கின்ற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீன வீரர்களுக்கு போர் சூழலில் பழக்கப்பட்ட அனுபவம் கிடையாது. அதே மாதிரி சீனாவுடைய ஆயுதங்களும் சரி போர் சூழலில் பயன்படுத்தப்பட்ட அனுபவமும் கிடையாது. அதனால இந்தியாவுக்குத்தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னும் இந்தியாவுடைய அட்வான்டேஜ் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, சீன வீரர்களுக்கு குளிரை தாங்கி போர் செய்கின்ற அனுபவம் கிடையாது, அதற்கு உடல் கட்டமைப்பும் அவங்களுக்கு கிடையாது. அதனால இந்தியாவுக்குத்தான் பாத்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவ வீரர்களிடம் சீன ராணுவ வீரர்கள் மோதுவதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்று நான் சொல்லுவேன். உண்மைதாங்க, அவங்க குவாண்டிட்டி ஒன்னா நிறைய வச்சிருக்கலாம், ஆனா இந்திய ராணுவ வீரர்களிடம் மோதுவதற்கு குவாலிட்டியே கிடையாது. இந்த வீடியோவுடைய கடைசியில நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் பாருங்க, சத்தியமா இந்த விஷயத்தை யாருமே பேசிருக்கவே மாட்டாங்க. நீங்க வீடியோவை முழுசா பாக்குறீங்களோ இல்ல ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்களோ இல்ல கடைசியில மட்டும் பாக்குறீங்களோ தெரியாது. கடைசியில பாருங்க, இந்திய வீரர்களிடம் சீன வீரர்கள் மோதுவதற்கு எந்த விதமான குவாலிட்டி அசூரன்ஸும் அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சீன பொருட்கள் எப்படி டம்மியோ அது மாதிரி சீன வீரர்களும் டம்மி தான். எதற்கு என்று கடைசியில பாருங்க, இந்தியாவுக்கு என்ன சாதகமான விஷயங்கள் இருக்கிறது, எதற்கும் தயார் என்றால் என்ன பொருள், எதற்கும் தயார் என்று இந்தியா இப்ப முடிவெடுக்க என்ன காரணம், இந்த மூன்று விஷயங்களும் அலசலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ நீங்க ஷேர் பண்ணணும். ஒரு காலத்துல இந்தியா எல்லாவற்றுக்கும் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் தான் பண்ணும். சீனாக்காரன் அத்துமீறுவான், பேச்சுவார்த்தை பண்ணி அவனை திருப்பி அனுப்பும், அந்த அளவுக்கு தடுத்து நிறுத்துற அளவுக்கு தான் சக்தி இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்தியா எதற்கும் தயார், வரையா நீயா நானா பார்த்துலாம் என்று அப்பன்ஸ் எடுத்திருக்குது, ஓங்கி அடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. இப்படி ஓங்கி ஒரு வல்லரசு அடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கின்ற இந்தியாவுடைய நடவடிக்கைய தேசபக்தி நிறைந்த எல்லோரும் வந்து பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்தியா எதற்கும் தயார் என்று சொல்லுது. எதற்கும் தயார் என்றால் என்ன? நீயா நானா மோதி பார்த்தலாம் வா, ராணுவ நடவடிக்கையா, என் மேல திணிக்க பார்க்கிறியா, உன்னை ஓட விடுறேன் பார் என்று. எதற்கும் தயார் என்றால் என்ன? நீ குண்டு போட போறியா, துப்பாக்கியை சுட போறியா, அப்படி இல்லைன்னா ராக்கெட் லான்ச்சர் பண்ண போறியா, அப்படி இல்லைன்னா விமான தாக்குதல் பண்ண போறியா, எதற்கும் தயார் அப்படின்னு சொல்ல போறாங்களா? அது கிடையாது. இப்ப இந்தியா சொல்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடல்ல வரையா மோதிக்கலாம், உன்னுடைய மலாக்கா நீர் இணைப்புல நீ வர்த்தகம் செய்ய முடியுமா? கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 38 விழுக்காடு கூடுதலாக மலாக்கா நீர் இணைப்பை சீனா பயன்படுத்தியிருக்கான், அதுவும் ராணுவ பயன்பாட்டுக்கு. அதனுடைய ஆதிக்கத்தை மலாக்கா நீர் இணைப்பிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா ரெண்டு போர்க்கப்பலை அங்க அனுப்பியிருக்கு. இப்போ சீனாவுடைய ஆதிக்கம் மலாக்கா நீர் இணைப்புல ஒழிக்கப்பட்டிருக்குது. எதற்கும் என்றால் நீர்லயே வந்து உன்னை அடிப்பேன், அதை தொடர்ந்து இந்திய பெருங்கடல உன்னுடைய ஆதிக்கம் வந்தா அங்கையும் வாழ ஒட்ட நெருக்குவேன். எப்படி தெரியுமா? அந்தமான் நிக்கோபார் தீவுல பாத்தீங்கன்னா ராணுவ தளங்கள் அமைக்கப்படுகிறது, அங்கையும் நம்முடைய கப்பல் பாதுகாப்பு ரோந்து போயிட்டு இருக்கு. இப்படி கடல்லையும் ஒரு கை பார்ப்பதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. இந்தியாவுக்கு துணையாக அமெரிக்காவுடைய நிமிட்ஸ் கப்பலும் இருக்குது, ரொனால்ட் ரீகனும் இருக்குது, பாமர் விமானங்களும் இருக்குது. ஏன்னா தைவான் என்ற ஒரு காடை கையில வச்சுக்கிட்டு அமெரிக்கா அந்த இடத்துல கப்பலை நிறுத்துவதும் விமானங்களை நிறுத்துவதும் இந்தியாவுடைய கப்பலுக்கு பாதுகாப்பாகத்தான். இந்தியா அமெரிக்கா இரண்டும் பாத்தீங்கன்னா நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க.
அந்த கடற்கரையில. அதனால் எதற்கும் தயார், கடலுக்கு வந்தாலும் வா. அதற்கு பிறகு இந்தியா எதற்கும் தயார் என்று இரண்டாவது ஒரு மூவை எடுக்குது. என்ன தெரியுமா? பொருளாதாரத்தை நீயா நானா பாத்துக்கலாமா? உன்னுடைய பொருள் இந்தியாவில இறக்குமதி கிடையாது. உன் பொருள் எனக்கு தேவைடா தம்பி. உன்னுடைய ஆப்புகள் அத்தனைக்கும் நாங்க ஆப்பு வச்சு தடை பண்ணுவோம். அதை தொடர்ந்து உங்களுடைய எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் இந்தியாவில் இனி கிடையாது. கான்ட்ராக்ட் விட்டு இருந்தா திரும்பி போயிட்டே இரு. இனி இங்க வந்து எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. தகவல் தொழில்நுட்பத்திலும் உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை. கட்டுமானத்திலும் உங்களுடைய தொழில்நுட்பம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்களே நாங்க பாத்துக்கிறோம் என்று பொருளாதார ரீதியாகவும் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறது. பொருளாதாரத்தை நீயா நானா பாத்துக்கலாமா என்று சொல்லித்தான் எதற்கும் தயார் என்று சொல்லுது. ராஜாங்க ரீதி அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் முதலில் இறங்கி வருவது? ஏன் கேட்டீங்கன்னா தேவை இருக்கிறவன் தான் முதல்ல இறங்குவான். சீனாவுடைய தேவை இந்தியாவுக்கு தேவைப்படாது என்கின்ற போது ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள் உறுதியாக இருக்கும். அதனால ராஜாங்க ரீதியா பாத்துக்கலாமா என்று சொல்வதும் அதை தாண்டி ராணுவ நடவடிக்கை சொல்லவே தேவையில்லை. எல்லாமே சொல்லியிருப்பாங்க ராணுவ நடவடிக்கையில இந்தியா இப்ப எந்த நிலையில இருக்குது என்று. அது ராணுவ நடவடிக்கையை ஸ்பெஷலா பேசணும் என்பதற்காக கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். உலக சமுதாயத்தை எனக்கு எதிராக நீ திருப்பறியா அல்லது உனக்கு எதிராக நான் திருப்புறேன் பாத்துக்கலாம் வரையா என்று இந்தியா எதற்கும் தயார் என்று சொல்லியிருக்கு. உலக சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவனால சீனாவுக்கு எதிராக திருப்பப்பட்டிருக்கிறது. நீ இத்தனை நாளும் ஜப்பான் கிட்ட வேலை காட்டிருந்த. ஜப்பானுக்காரன் எடுத்திருக்கானே ஒரு விஷயம், பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்கான். சீனாவிலிருந்து கம்பெனிகள் வெளியேறிச்சுன்னா நிவாரண தொகை கொடுக்கிறோம் என்று. இப்படி தென்கொரியா, ஜப்பானு, பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி முதல் கொண்டு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக வந்திருக்கிறது. இப்படி உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் இந்தியா பெற்றிருந்து சீனாவுக்கு எதிராக திருப்பி இருக்கின்ற போது உலக சமுதாயத்தையும் உனக்கு எதிராக திருப்ப முடியண்டா என்று எல்லாவற்றுக்கும் தயார் என்று இந்தியா சொல்லியிருக்கு. கடலா, ராணுவமா, பொருளாதாரமா, உலக சமுதாயத்துல யாருக்கு ஆதரவுன்னு பாக்கணுமா, அப்படிலாம் ராஜாங்க ரீதியா பாக்கணுமா? எல்லாவற்றிலும் சரி, நாங்க அப்பன்ஸ் எடுப்போம், எதற்கும் தயார் வா, மோதி பார்த்தலாம் என்றுதான் இந்தியா அழைத்திருக்கிறது. எதற்கும் தயார் என்று இந்தியா இப்ப ஏன் இந்த நிலைப்பாடு எடுக்க காரணம், அதற்கும் காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 29, 30, 31 இந்த மூன்று நாளும் பாத்தீங்கன்னா சீனா அத்துமீறிச்சு நம்ம பகுதியில. இப்படி அத்துமீறுகின்ற பொழுது இந்தியாவுக்கு சரியான காரணம் தெரியல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை லடாக்குடைய மேற்கு பகுதியை பிடிக்க போதோ, அப்படி இல்லைன்னா பேங்சாங் திசோனுடைய பிங்கர் பாயிண்ட் 3 உயரமான மலைப்பகுதியை பிடிக்க போதோ என்றெல்லாம் நினைச்சாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கிரீன் லைன் ஒரு இடம் இருக்கு, அது சுஷில் என்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த சுஷில் பகுதி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்ற போது அங்கதான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த சுஷில் பகுதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனாவுடைய ஆக்ரிபிக் காஷ்மீர் இருக்கின்ற அக்ஷாசனுக்கும் திபெத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. இந்த கிரீன் லைன் என்பது சீனாவில் வரையறுக்கப்பட்ட ஒரு கற்பனை கோடுதான். இந்த கோட்டை தாண்டி வந்துச்சுன்னு வச்சுங்க சீனாவுடைய கை ஓங்கிடும். அதனால 1960 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் லைன்ல வந்து எப்படியாவது கைப்பற்றினோம் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தெரியாமலே இருந்தது. ஏதோ கல்வான்ல அத்துமிருது, ஏதோ பேங்சோங் திசோ ஏரியில அத்துமிருது, இதை தடுத்து நிறுத்துறோம் என்றே நினைத்திருந்தது. ஆனால் இந்த கிரீன் லைனை கடந்து வந்து நம்ம கைப்பற்றி விட்டால் இந்தியா மீது ஒரு முழு போரே தொடுக்கலாம், அதற்கு பிறகு இந்தியாவை சீர்குலைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் கிரீன் லைனை பிடிக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவுக்கு தெரிந்திருக்கு. தினம் தினம் சீனா நரித்தனம் என்னென்னலாம் செய்யுதோ அந்த தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா உளவுத்துறையால் இந்தியாவுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால்தான் எதற்கும் தயார் என்ற நிலை இப்போது எடுத்திருக்குது. ஏன் கேட்டீங்கன்னா நம்ம இப்ப அப்பன்ஸ்ல இருக்கோம், சீனாவில இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது என்ற நிலையில் இருக்கின்றதுனால்தான் எதற்கும் தயார் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவனுடைய நரித்தனங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படுகின்ற போது எதற்கும் தயார் என்ற முடிவை இப்போது இந்தியா எடுத்திருக்கிறது. விஷயம் தெரியலனா ஏதோ அத்துமீறாங்க, பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுலாம். ஆனா அவருடைய நயவஞ்சகத்தனம் ஒவ்வொன்றாக வெளிப்படுகின்ற காரணத்தினால்தான் எதற்கும் தயார் என்று உறுதியாக இப்போது இல்லைன்னா எப்பவுமே இல்லடா என்ற நிலைக்கு இந்தியா வந்திருக்கிறது. ஓங்கித்தான் அடிக்க போகுது, அவன் ஓடத்தான் போறான். சரி, இரண்டாவது ஒரு விஷயம், குளிர்காலம் வந்தாச்சு, யாருக்கு சாதகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது பேங்சா திசோனுடைய தெற்கு பகுதியில் இருக்கின்ற பிங்கர் பாயிண்ட் 3 நம்ம பிடிச்சிட்டோம், நிறைய ஆயுதங்களை குவிச்சிருக்கிறோம். நம்ம கிட்டையும் சீனாவுக்கு எந்த அளவுக்கு ஆயுதம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெரிய ஆயுதங்களும் நம்ம கிட்டும் இருக்கிறது. அதோட தகவல் சொல்வதற்கு உளவுத்துறை எல்லாம் இருக்கிறது. இப்படி நிறைய இருப்பதன் காரணமாக நமக்கு தான் அட்வான்டேஜ். அதுவும் குளிரையும் பனியும் தாங்கி போர் செய்கின்ற திறன் படைத்த SSF படை வீரர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அதுவே நமக்கு சிறந்ததாக ஒன்றிருக்கிறது. உயரமான மலைப்பகுதியில் இருப்பதனாலே சீன நடமாட்டத்தை நாம் கண்காணித்து நாம் வெற்றி பெறுவதற்கு சாதகமாக இருக்கும் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை தாண்டி
சீனா ராணுவத்தினுடைய தன்மையை சொன்னாங்கன்னா சரியா இருக்கும். அவங்களுக்கு குளிர் பிரதேசத்துல அனுபவம் இல்ல, போர் செய்து அனுபவம் கிடையாது. அதைத்தானே சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதை தாண்டி சீன ராணுவத்துக்கு இன்னொரு வீக்னஸும் இருக்கு. இந்த வீக்னஸை வந்து இந்தியா இப்போதுதான் கண்டுகொண்டிருக்கிறது. இப்ப இந்தியாவில் ராணுவத்துக்கு எப்படி ஆள் அடிப்பாங்க, சுய விருப்பத்தின் பேரில் ஆள் எடுப்பாங்க. சுய விருப்பம் என்ன, யாரெல்லாம் வந்து ராணுவத்தில் சேர ஆசைப்படுறீங்களோ உங்க விருப்பப்படி வந்து ராணுவத்தில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்தியாவில் ஆள் எடுப்பாங்க. அப்படி ஆள் எடுக்கின்ற போது தகுதி என்னவெல்லாம் தேவையோ ராணுவத்துக்கு அதையெல்லாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பயிற்சி கொடுப்பாங்க. ஆனா சீனாவில் ஒரு முறை இருக்குது, என்ன கேட்டீங்கன்னா 18 வயது ஆச்சா உடனடியாக நீ 2 வருஷம் ராணுவத்தில் இணைந்து பணியாற்றியே ஆகணும், அப்பதான் நீ படிச்சதுக்கான மார்க்கே போடுவாங்க. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு மார்க்கும் கிடையாது, வேலை வாய்ப்பும் கிடையாது. இது அமெரிக்காவிலும் இருக்கின்ற நடைமுறை. குப்பனா இருந்தாலும் சுப்பனா இருந்தாலும் வீட்டில் ஒரே பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, சீன ராணுவத்தில் 2 ஆண்டு சேர்ந்து பணியாற்றியே ஆகணும். அவனுக்கு குளிர்காலத்தை தாங்குற சக்தி இருக்கிறதா, உடல் கட்டமைப்பு இருக்கிறதா, கல்வி இருக்கிறதா, இவன் இவனை எதிர்த்து போராடுவானா, மன உறுதி இருக்கிறதா, பயிற்சியில ஏத்துக்குவானா என்றெல்லாம் கிடையாது. என்ன 2 வருஷம் எல்லையில பணியாற்றணும் ராணுவத்தில் இணைந்து சீனாவில. அப்படி வர்றவன் போறவன்லாம் கட்டாயம் ராணுவ பணியாற்றணும் என்று சொல்லுகின்ற போது நிர்பந்தத்தின் பெயரால் ராணுவத்தில் இணைந்தவர்கள், இப்படி நிர்பந்தத்தின் பெயரால் ராணுவத்தில் இணைந்திருப்பதனால அவங்க குளிருக்கும் தாங்க மாட்டாங்க, போருக்கும் தாங்க மாட்டாங்க, எதிரிய நின்று நேருக்கு நேர் பேஸ் பண்ணுகின்ற தைரியமும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா 2 வருஷம் முடிஞ்ச பிறகு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போய் ஒரு ஐடியிலயோ வேற எங்கேயோ வேலை பார்க்க ஆசைப்படுறவன், எப்படா 2 வருஷம் ஆகும் அப்படின்னு காத்துக்கிட்டு கிடக்கிறவன் தான் சீன வீரர். அவன் எங்க இந்தியாவை எதிர்த்து போராட போறான், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதனாலதான் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பிராங்சுவா திசோனுடைய மலைப்பிரதேசம் 4000 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 16000 அடி உயரம் நடந்து போறாங்க. 16000 அடி உயரம் நடந்து போய் அந்த மலையை பிடிக்கிறாங்க. அது வரைக்கும் சீனாகாரன் என்ன பண்ணிருப்பான், அங்க மோஷன் சென்சார் வச்சிருந்தான்னு சொல்றான். அதை தாண்டி 2வது கேமராலாம் வச்சிருந்தான்னு சொன்னான். இதையெல்லாம் கண்காணிக்காம அவன் என்ன பண்ணான், அப்ப அங்க இருக்கின்ற ராணுவக்காரன் யாரு, அங்க இருக்கிற அத்தனை பேரும் தாயத்தின் பேரில் ராணுவத்தில் இணைந்தவர்கள். அவங்களுக்கு அனுபவம் கிடையாது, பயிற்சி கிடையாது, எப்படி எதை கையாளும் என்று தெரியாது. அதனாலதான் அத்துமீறணும் என்று கட்டளை வந்தாச்சு. அத்துமீற வந்தாங்க, இந்திய ராணுவம் பார்த்தா ஒரு 43 பேரை பிடிச்சது. உடனடியா எங்களை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்க என்று சொன்னாங்க. இந்திய ராணுவம் அவங்களை எதுவுமே பண்ணாம அப்படியே திருப்பி அனுப்பிச்சது. இந்திய ராணுவத்தின் காலில் விழுந்தார்கள். இப்படித்தான் இருக்குது சீன ராணுவத்தினுடைய பலம். ஆகையினாலே இந்தியாவை எதிர்க்கின்ற பலமானது சீனா கிட்ட கிடையாது. இந்தியாவில் இருக்கின்ற ராணுவ வீரர்கள் பயிற்சி பெற்றவர்கள், தன்னம்பிக்கை கொண்டவர்கள், நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் என்று நாட்டுப்பட்டு கொண்டவர்கள். அதனால அவங்கள கூட வந்து கட்டாயத்தின் பேரில் இணைந்த ராணுவ வீரர்கள் எப்படி போரிட்டு வெற்றி பெற முடியும், குளிராய் இருந்தாலும் பனியா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எப்பொழுதுமே சரி இந்தியாவுக்குத்தான் சாதகம். இது எத்தனை பேர் பேசியிருப்பாங்க எனக்கு தெரியாது, நான் பேசியிருக்கேன். சரி தோழர்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.